வெல்கம் டு சேனல். நான் வாசு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸில் வந்து அதை சூப்பராக வந்து கடந்து போயிடுவாங்க. இன்னும் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைடன்ஸ் இல்லாமல் வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்டாக்னேட் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. இல்லைனா வந்து அதை தப்பாக பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டு பின்னாடி போய் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ என்டையுமே இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. ஸோ இன்ஃபேக்ட் எனக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து பீனராக இருந்தப்போ இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து எல்லாருக்குமே இது இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னேன். ஸோ அது என்ன விஷயம், அது என்ன ப்ராப்ளம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எப்படி ஓவர் கம் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Testbook.com வந்து பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வாங்கணும் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் 30th வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லா எக்ஸாமுக்கான மாக் டெஸ்ட்டும் ரொம்ப கம்மி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுலேயும் அடிஷனல் டிஸ்கவுண்ட் வேணால் BB10 கோட போடுங்க, இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஆஃபர் முடிக்கிறதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து பேங்க் எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பீனராக உள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஸோ இப்போ கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டோம், ரீசனிங் அப்படி எடுத்தோம்னா பேசிக்ஸ் வந்து படிக்கணும். அந்த பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றீங்க அப்படின்னா வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அந்த பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதே தான் ஆப்ஸ், கான்ஸ், கான்ஸ் ரீசனிங் தான் அப்பயும் நீங்கள் படிக்கணும். பட் மற்ற நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து ஒரு 4 நாள் ஒரு டாபிக் படிக்கிறாங்கன்னா உங்களால் ஒரு 1 நாள் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியும். பட் நீங்களும் வந்து படிக்க தான் வந்து செய்யணும். ஸோ அந்த பேசிக்ஸ் படிக்கிறப்ப என்ன நிறையா பேர் கேட்குறது வந்து எங்கே சார் போய் பேசிக்ஸ் படிக்கிறது, எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எங்கே படிக்கலாம், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிங்கையும் பண்ணணும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுமா, இல்லை ஒரு ஒரு டாப்பிக்லேயும் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணுமா, அப்படி மாதிரி நிறைய கேள்வி வந்து கேட்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் வந்து படிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னென்ன டாப்பிக்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ குவான்ஸ்னு எடுத்தீங்கன்னா ஒரு 10-15 டாப்பிக், ரீசனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10-15 டாப்பிக் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் போட்டு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் அப்படின்றது ரொம்ப படிக்கிறது வந்து இருக்காது. இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் வீடியோவை பார்த்து படிக்கிறது, எங்கே பார்த்து படிக்கிறது அப்படி மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் மேபி ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு இந்த டாபிக் இந்த நாள் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போயிடலாம். இங்கே இன்ஸ்டியூட் போகாமல் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அந்த பிரச்சனை வருது. எங்கே படிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. இப்போ என்கிட்ட கேட்பாங்கன்னா நான் எல்லாரோட வீடியோஸையும் வந்து சொல்லுவேன். எல்லாமே பேசிக்ஸ் அப்படின்றது சேம் தான், அது வந்து பார்த்தீங்கன்னா வேரியே வந்து ஆகாது. மற்றபடி இந்த ட்ரிக் சொல்லிக் கொடுக்குற கூட ஒவ்வொரு ட்ரெயினரோட ட்ரெயினர் வேறி ஆகும். பட் பேசிக் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கிறது சேம் தான் வந்து எல்லாருமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ என்ட கேட்பாங்க நான் கிராக் வித் ஜாக் சொல்லுவேன், ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் சொல்லுவேன், ரதினா மேம் வீடியோஸ் பாருங்க, கணேஷ் சார் வீடியோஸ் பாருங்க, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஒரு கனெக்ட் எங்கே கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. இந்த கனெக்ட் இந்த சென்ஸ் நமக்கு வந்து ஸ்கூல்லலாம் பார்த்தோன்னா இருக்கும், ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தா நல்லா வந்து புரியும். ஸோ ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்ககிட்ட வந்து இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தருவாங்க. சில பேருக்கு வந்து ஒரு மேலோட்டமாக சொல்லிக் கொடுத்தா பிடிக்கும், சில பேர் கொஞ்சம் இன்டெப்த்தாக இறங்கி போய் சொல்லிக் கொடுத்தா பிடிக்கும், சில பேருக்கு ஒரு ஃபன்னியாக டீச் பண்ணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் வந்து எந்த ட்ரெயினர்கிட்ட கிடைக்குது அப்படின்றத வந்து பாருங்க. எல்லாமே சேம் கண்டென்ட் தான், எல்லாமே தரமான கண்டென்ட் தான். அந்த கனெக்ட் எங்கே கிடைக்குதோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் நிறையா இன்டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இப்ப நிறைய பேர் வந்து படிக்கிறப்ப போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னா சொல்றீங்க பாத்தீங்கன்னா அந்த போரிங் எல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து அந்த பர்சனல் கனெக்ட் இருக்க டீச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு, அந்த மென்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. ஃபஸ்ட்டு எல்லா வீடியோஸும் ரேண்டமாக பார்த்துட்டு யார் வீடியோஸும் அந்த பர்சனல் கனெக்ட் கிடைக்குது, நல்லா நம்மளால் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபாலோ பண்ணும். பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2-3 பேர் போனீங்க அப்படின்னா வந்து ஒருத்தவங்க ஒரு ஸ்டைல் வந்து வச்சிருப்பாங்க, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஏதாவது ஒரு ட்ரெயினர் ரீசனிங் கொடுத்தர், குவான்ஸ் கொடுத்தர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் இருக்க ட்ரெயினரை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி படிக்கிறது அப்படின்னா வந்து என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இந்த மாதிரி தான் பண்ணேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து குவான்ஸில் ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, அதை வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்து வீடியோஸ் பாருங்கள், பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுங்கள். அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவீங்க, ஒரு 1 நாள் 2 நாள்லேயே கூட உங்களால் முடிச்சிருவீங்க. இல்லைனா வந்து ஒரு 2-3 டேஸ் கூட எடுக்கும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அந்த டாப்பிக்கில் வந்து ஒரு 30-50 questions வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்கள். 30-50 questions வந்து சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிலே ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ அந்த டாப்பிக் நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகணும், ஸ்பீடாக போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, 30-50 questions ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போங்க. அடுத்த டாபிக் போகிறப்ப என்னோட சஜஷன் என்ன, ஆல்டர்னேட்டாக படிங்க. குவான்ஸே ரொம்ப ஃபஸ்ட்டு முடிப்போம் அப்படின்னு ஃபுல்லாக படிச்சுருக்காமல்
குவான்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக், அதுக்கப்புறம் ரீசனிங் போவாங்க. ரீசனிங்ல ஒரு டாபிக் எடுங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் வந்து 2-3 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க, அதுக்கப்புறம் 30-50 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு குவான்ஸ் டாபிக் ஸ்விட்ச் ஆகும். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு டாபிக் இதுல ஒரு டாபிக் அந்த மாதிரி முடிச்சுட்டு டிக் பண்ணிட்டே வந்துவாங்க. எல்லா டாபிக்ஸையும் முடிச்சிடலாம். ஒரு 3-3.5 மாசத்துக்குள்ள எல்லா டாபிக்ஸும் உங்களால் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட முடியும். ஸோ அதுக்காக ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு சில டாபிக்ல ரொம்ப சப்பையா இருக்கும், ஒரு அரை நாள் ஒரு நாள்லயே முடிச்சிடலாம். இப்ப ரீசனிங் டைரக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, அரை நாள் ஒரு நாள்ல முடிச்சிடலாம். பட் இந்த சிலாஜி சம்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் டைம் கொடுத்து வந்து நல்லா ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணுங்க. இப்படியே பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு 3-3.5 மந்த்ஸ் வந்து எல்லா டாபிக்ஸையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் போகணும். நிறைய பேர் பண்ற தப்பு, பேசிக்ஸ் அரைவரையா விட்டுட்டு டேரக்டா மார்க் போயிட்டு எனக்கு ஸ்கோர் வர மாட்டேங்குது, இந்த டாபிக் வர மாட்டேங்குது, அந்த டாபிக் வர மாட்டேங்குது அப்படி ஃபீல் பண்றப்போ அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. இதுதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா தான் அங்க போய் மார்க்ல ஸ்கோர் வரும். அங்க போயிட்டு நீங்க மார்க் போறப்ப உங்களுக்கு தெரியும் எந்த டாபிக்ல நீங்க வீக்கா இருக்கீங்க, அதுக்கப்புறம் எந்த டாபிக்ல ரிப்பீட்டடா மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்னு. சோ அந்த டாபிக்ஸ் திரும்ப ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ரீவிசிட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சோ இந்த பேசிக்ஸ் தரப்பு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்க இப்படி படிச்சுட்டே போறப்ப வந்து ஒரு 15 days இருக்க, அந்த 15 days என்ன டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்க. எல்லா டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 sum அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த 15 days போனப்பறம் ஓவரால் இது வரைக்கும் படிச்ச டாபிக்ல ஒரு 5 sum அப்படி மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. மொத்தமா 3 months வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி எல்லா சமயம் பார்க்குறப்ப எல்லாத்தையும் புதுசாக பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் நடுவில் ஒரு 15 days அப்புறம் அந்தந்த 15 days படித்த டாபிக்ஸ் ஒரு டைம் ரிவிஷன் எல்லாத்தையும் 5 questions அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சு அந்த 3.5 மாதம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் கற்றுக்கலாம். ஸோ பேசிக்ஸ் படிக்கிறப்ப ஷார்ட்கட்லாம் வந்து படிக்காதீங்க, ப்ரொஃபஷனல் மெத்தட் என்னவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. ஏன்னா வந்து பேசிக்லேயே இப்போ ஷார்ட்கட் அப்படின்னா வந்து அந்த பேசிக்ஸ் நம்ம தரோம் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண மாட்டோம். அதெல்லாம் வந்து நம்ம நல்லா மாஸ்டர் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷார்ட்கட் அப்படின்னு லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்ஸ் வந்து பொறுமையாக வந்து டைமையும் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சம்மை எனக்கு சால்வ் பண்ண தெரியுதா அப்படின்னு தெரியுற மாதிரி அந்த 30-50 questions வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சால்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு அதுதான் வேலை. 3.5 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் படிக்கிறது அதான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்ஸ் ப்ரொஃபஷனல் மெத்தட்ஸில் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான மெத்தட் பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல மென்டரை சூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் வந்து போங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன் பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஒரு டிசம்பர் ஜனவரியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு 3-3.5 மாதம்ன்றப்போ ஒரு மார்ச் ஏப்ரல் வரைக்கும் வந்து எந்த எக்ஸாமும் உங்களுக்கு வந்து இருக்காது. இது வரைக்கும் நடந்த எக்ஸாமோட மெயின்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்றத அவங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கும். புதுசாக எந்த எக்ஸாம் இருக்காது இருப்போம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 மாதம் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் சூப்பராக வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்க போட்டு எக்ஸாம் சூப்பரா வந்து போயிடலாம். இப்போ நீங்க ஒரு ஜூன் ஜூலைல படிக்க ஆரம்பிக்கிறீங்க உடனே ஆகஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்துடும். அப்ப அரை வரையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் படிச்சிருப்போம், ஒரு சில டாபிக்ஸ் படிச்சிருக்க மாட்டோம். அப்படியே போய் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறப்போ வந்து மார்க் போடுவோம், ஒரு சில இதுல வரும் ஒரு சில வராது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதனால வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டைம். ஸோ ஒரு டிசம்பர் ஜனவரியில் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 3-3.5 months பேசிக்ஸ் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிடலாம். சில பேர் மேபி வந்து இந்த ஒரு ஜூலை ஆகஸ்ட் கூட படிக்க ஆரம்பிச்சு ஒரு அரை வரையா எல்லா பேசிக்ஸும் பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பீங்க. நீங்களும் வந்து இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இதை பண்ணாமல் டேரெக்டாக மார்க்குக்கு போயிருப்பீங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான டெக்னிக் தான். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி ஒரு 3 months ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் நல்லா தரவாக நான் சொன்னேன் இப்போ ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முடிங்க, அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஏதாவது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிடலாம். ஸோ இந்த பேசிக்ஸ் படிச்சுட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற டவுட் தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எடுத்துகிட்டு வந்து கூடிய சீக்கிரமே வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.